ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொடிகள், அதாவது நம்மளுக்கு கிடைக்காத பொடிகளை நம்ம இப்போ வீட்டில் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாங்காய் பொடி, பூண்டு பொடி, இஞ்சி பொடி, இது எல்லாமே நம்ம எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாங்காய் பொடிக்கு நான் இங்கே ஒரு 5 மாங்காய் பக்கம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பொடிக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ பூண்டு பக்கம் வாங்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பொடிக்காக இந்த மாதிரி நான் ஒரு 1/2 கிலோ இஞ்சி பக்கம் வாங்கி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாங்காய் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கழுவி வச்ச மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி இதில் போட்டு சின்ன சின்னதாக நல்லா இதோட பல்ப்பை எடுத்துக்கோங்க. பாருங்க நான் எப்படி எடுத்திருக்கேன்னு இந்த மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஸோ இதை பிளேட்டில் போட்டு நல்லா பரத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி மாங்காவை எல்லா பக்கமும், தட்டோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இஞ்சி பொடி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே வாங்கின இஞ்சியை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போது இஞ்சியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த இஞ்சியை ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா எல்லா பக்கமும் பரத்தி விட்டுடலாம். காய வைக்கிறப்ப நிலையில் தான் காய வைக்கணும். ஸோ நம்ம இப்போ இங்கே எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம பூண்டு பொடி ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வாங்கி வச்சுருந்த பூண்டை தோல்லாம் உரிக்க வேணாங்க, தோல் உரிக்காமல் இப்போ தான் பண்ணணும் இதை. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக வரணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி திப்பி திப்பியாக வந்தாலே போதும் நமக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம காய போட்டுடலாம். காய போடுறதுக்கு தேவையான ஒரு பிளேட்டில் பரத்தி வச்சுக்கலாம். வீட்டிலேயே நம்ம வந்து ரொம்ப ஈஸியான முறையில் இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம காய வைக்கணும். நம்ம வீட்டில் நிழல்லையே ஒரு 3 நாள் அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சியை வந்து இந்த மாதிரி காய வச்சோம்னா நல்லா சூப்பராக பட்டு போல் காஞ்சிருச்சு. இதை வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சியை வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது கஷாயம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், சுக்கு அதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பூண்டு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூண்டு வந்து இங்கே ரொம்ப சூப்பராக காஞ்சிருச்சுங்க. ஸோ நல்லா காஞ்சிருக்கணும், நிழலில் தான் வச்சு காய வைக்கணும். வெயிலில் காய வச்சோம்னா அதோடய சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பூண்டு பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன இந்த பூண்டு குழம்பு, எந்த குழம்பு நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தாளிக்கிறப்ப இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அதே மாதிரி கார்லிக் பிரெட் இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ சூப்பரான பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம காய வச்ச மாங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய வச்சோம், அது காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் பொடி வந்து சாம்பார் நீங்கள் பண்ணுறப்ப, சாம்பார் மீன் குழம்பு இதெல்லாம் பண்ணுறப்போ கடைசியாக ரெடியானதுக்கு மீன்ஸ் கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.